7750 இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காட்டன் சாரியில் சாரியில் இந்த மாதிரி காப்பர் ஜரி. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி காப்பர் ஜரி தான். ரெண்டு பக்கம் பார்டரும் சரி பாடிக்குள்ளவையும் சரி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரி வந்துடுது. இது ஒரு மாதிரியான ப்ரௌன் ஷேடு. நம்ம பிளாக் கலர் வந்துச்சுன்னா வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு ப்ரௌஸ், இது பல்லு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 350. இது ஒரு கிரே ஷேடு. ஸோ பிளாக் கலர்ஸ் மட்டும் நம்ம தனியாக மென்ஷன் பண்ணிடுறோம். இது வந்து உங்களுக்கு பல்லு, இது பிளவுஸ். ஸோ எல்லாமே வித் பிளவுஸ் தான். நம்ம ஃபுல் வியூ காமிச்சிடும். ஒரு சிலதில் உங்களுக்கு அதாவது பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இல்லை, இதுவும் கான்ட்ராஸ்டாக இல்லை, ஃபுல் ஜரியில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாட்டினாலும் ரன்னிங்கில் அட்லீஸ்ட் எல்லாத்துலேயுமே பிளவுஸ் இருக்கும். ஜஸ்ட் 350 தாங்க. 350 எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன் பாருங்கள். இது எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ். இது பல்லு, இது பிளவுஸ். நம்ம சேனலோட நேமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஜாயின்ட் சாரீஸ்னு வச்சுருக்கோம். ஒவ்வொரு வீடியோட டைப்லையுமே ஜாயின்ட் சாரீஸ்னு வச்சிடுறோம். ப்ளஸ் வீடியோக்குள்ளேயும் சொல்லிடுறோம், ஸ்டிச்சையும் காமிச்சிடுறோம். அதுக்கு மீறியும் சிலர் தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஜாயின் சாரினே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அந்தளவுக்கு பார்க்காம இருக்கீங்களான்றது தெரியல. இது பல்லு, இது பிளவுஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட காட்டன் சாரீஸில் ஒரு சில நீங்கள் பே பண்ணியிருந்திருக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருந்திருக்கலாம், நீங்கள் சங்கடப்பட்டிருந்திருக்கலாம், சண்டை போட்டிருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு வெட்டியாக போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அந்த காட்டன் ரசம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இது அதையும் விட பெட்டராக தான் இருக்குது. இது பல்லு, இது பிளவுஸ். ஸோ காப்பர் செடி இது கண்டிப்பாக பிடிக்க தான் போகுது. ஸோ பே பண்ணது உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்க போது, நீங்கள் அடுத்த வீடியோவில் புக் பண்ணிக்க போகிறீங்க. சொல்லப்போனால் அது பே பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பெட்டர் தான். ஏன்னா நீங்கள் இது இப்போ இதை நீங்கள் பே பண்ணுற அளவுக்கு டைம் டிலே பண்ண வேண்டியது கிடையாது, உடனே புக் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதில் ஒரு சாரிக்கு மட்டும், இது பல்லு, இது பிளவுஸ், அதில் நீங்கள் ஒரு சாரிக்கு மட்டும் கூட பே பண்ணியிருந்திருக்கலாம். இதில் ஒரு 4 சாரி புக் பண்ணணும்னு தோணலாம். அந்த ஒரு சாரி அமௌண்ட்டை வச்சு நீங்கள் 4 சாரியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரி நீங்கள் கேட்குற சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பல இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறவங்க நம்மள்கிட்ட புக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரஷ்ஷான கலெக்ஷன்ஸில் இது பல்லு, இது பிளவுஸ். அப்படி எதுவுமே இப்போ நீங்கள் ஒரு சரிக்கு பிடிச்சி பே பண்ணியிருக்கீங்க, அடுத்து எதுவுமே பிடிக்கல அப்படின்னாலுமே அடுத்து நீங்கள் ரீஃபண்ட் கேட்க போகிறீங்க, நம்ம ரீஃபண்ட் பண்ணிட போகிறோம். ஒரு 1 வீக் வரைக்கும் பார்க்க போகிறீங்க, எதுவும் பிடிச்சா புக் பண்ணிக்க போகிறீங்க, இல்லாட்டினா ரீஃபண்ட் வாங்கிக்க போகிறீங்க. இது ஒரு மாதிரியான பிளாக் ஷேடு, பல்லு, இது பிளவுஸ். ஸோ 10 பைசா அதனால உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. இப்படி அடுத்தடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு அது உங்களுக்கு பெனிஃபிட் தான் சொல்லப்போனால் அவங்க அமௌண்ட் எங்ககிட்ட இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இருந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் புக் பண்ணுங்கள். இது பல்லு, இது பிளவுஸ். ஏன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும். இப்போ நமக்கு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா 1/2 ஹவருக்குள்ளே அவ்வளோ மெசேஜ் வந்துடும், நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கே கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். இது பல்லு, இது பிளவுஸ். ஒரு சாரியே ஒரு 20 பேர் கேட்பீங்க. அவைலபிளாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் அவைலபிள்னு தான் சொல்லுவோம். இது காப்பர் ஜரியில் கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட் பல்லு. அதில் ஒரு 2 பேர் பே பண்ணிட்டு வர்றப்போ ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. அதில் இது பிளவுஸ், இது பல்லு, அதில் நம்ம எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. சிலர் சொல்கிறீங்க ஹோல்ட் பண்ணாங்க, ஹோல்ட் நான் தான் ஹோல்ட் பண்ண சொல்கிறேன்ல, ஹோல்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் எவ்வளவோ பார்த்தாச்சுங்க, நம்ம எவ்வளவோ ஹோல்ட் பண்ணியும் வச்சாச்சு. ஹோல்ட் பண்ணுறவங்க யாரும் பே பண்ணுறதில்ல. யாரும்னா 10 பேர் ஹோல்ட் பண்ணால் அதில் ஒருத்தர் தான் பே பண்ணுவாங்க, மிச்சம் 9 பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் 100 சாரீஸ் போடுறோம் அப்படின்னா இது பல்லு, இதில் பிளவுஸ் நோக்கிறனிங்களா தான் இருக்குது. அந்த 100 சாரீஸ் ஹோல்ட் ஆகிடும், பட் புக் ஆகிறது கடைசி பேமெண்ட் வர்றது 10 சாரிக்கு தான் வரும். அந்த 10 சாரிக்காக நான் 10 பேத்துக்கு சம்பளம் கொடுத்து சும்மா வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால எங்களால் ஹோல்ட் பண்ண முடியல. நம்ம முன்னாடி ஹோல்ட் பண்ணது தான் நிறைய பேத்துக்கு தெரியும். அப்போ கஸ்டமர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்காதனால தான் இப்போ நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியல. எப்பயுமே நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணணும், இல்லை உங்கள் அமௌண்ட் எங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, அதுக்கு கம்மியான அமௌண்ட்னாலும் உங்கள் அமௌண்ட் எங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை பிரச்சனை பேஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இது பல்லு, இது பிளவுஸ். ஸோ அந்த விஷயத்தில் சங்கடப்படாதீங்க. இந்த சரி இல்லை அப்படின்னாலும் அடுத்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்பயோ வரலாம். இப்போ இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். காட்டன் ப்ராசோ கிடைக்கிறதே கஷ்டம், அதில் காப்பர் ஜரி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோக்குள்ளேயே புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பல்லு, பிளவுஸ், ஜரி வரலை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கலெக்ஷன் வரலாம், நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். எதுவுமே பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஒரு 1 வீக் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருந்தால் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா அதையும் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதை பற்றின ப்ராப்ளம் கிடையாது. பட் ட்ரபிள் பண்ணாதீங்க, சங்கடப்படாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஒரு 350 உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சும்மா தான் இருக்க போது. அந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்டிஃபாக எடுக்கிறவங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் புக் பண்ணுங்கள். இது பிளவுஸ் எல்லாமே எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன் பாருங்கள். இது மினிமம் 900 கீழே நீங்கள் வெளில பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 350 கிடச்சிடுது. ரொம்பவே ஒரு ரீசனபிளான ப்ரைஸ். பல்லு, பிளவுஸ். நிறைய பேர் காப்பர் ஜரி, காப்பர் ஜரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. பொதுவாக பிராச சாரீஸில் ஏதோ 1-2 காப்பர் ஜரி தான் வரும். நம்ம உங்களுக்கு காப்பர் ஜரி இவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரு 70 பீஸ் கொடுக்குறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ இந்த வீடியோவை பொறுத்தளவு நீங்கள் கேட்குற சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனாலும் அதே கலரே கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு 10 பீஸாவது குறைஞ்சபட்சம் இருக்கும்.
ஏன்னா மொத்தத்துக்கே ஒரு நாலஞ்சு கலர்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நாலஞ்சு கலர்ஸில் ஷேட்ஸ் வேணா ஒரு ஏழு ஷேட்ஸ் எட்டு ஷேட்ஸ் இருக்கலாம். அவ்வளோதான், பேட்டர்ன் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னா நீங்கள் வேறு கோட் நம்பர் புக் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்டர்னேட் கூட வச்சுருக்கலாம், இது இல்லாட்டினா இது அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இல்லாமல் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். 777-1 யூஸ்வலாக ஜாயின் சாரீஸில் ஒரு 4 வெரைட்டிஸ் தான் வரும். நம்ம ஒரு 15-20 வெரைட்டிஸ் வரைக்கும் கொடுக்குறோம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அந்தளவுக்கு ஜாயின் சாரீஸில் பார்த்துருக்கவே முடியாது, அதுவும் வீடியோ ஃபுல்லாக. இது பிராசோ, இது இது பல்லு, இது ப்ளவுஸ். நம்ம மற்ற வீடியோட சேர்ந்தாப்பில் ஒரு சில பீசஸ் போட்டிருந்தோம். 777-4 இப்போ வீடியோ ஃபுல்லாகவே எப்படி போட்டிருக்கோம், நம்மளே அடுத்து இதை மாதிரி போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம மார்க்கெட் ஃபுல்லாக தேடி இது பண்ணி உங்களுக்கு பெட்டரான கலெக்ஷன்ஸாக தான் எப்போயுமே கொடுப்போம். இது பல்லு, இது ப்ளவுஸ். 777-3 777-4 பல்லு ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது. 777-5 எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டரான கலெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வாங்க வைக்கணும், வாங்கணும்னு தோண வைக்கிற சாரீஸ் பல்லு, ப்ளவுஸ். ஸோ அந்த மாதிரியான சாரீஸ்லாம் 900 மேலே வரும். ஸோ அப்படி வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்கள தான் இந்த மாதிரியான ஜாயின்ட் சாரீஸ் கிடைக்கிறப்போ உங்களுக்கு பெட்ரு. ஜஸ்ட் 350 வாங்கிடலாம் பல்லு, ப்ளவுஸ். அந்த 900 மேலே அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது கலெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்குது, இதை பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய சாரி ப்ளவுஸ். அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் அதாவது இப்போ இது ஜாயிண்ட் இல்லாமல் ஃபுல் சாரி ஆகினாலுமே ஷாப்ஸ்லேயே நீங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்க முடியாது. நம்மளே இந்த காப்பர் ஜரிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுமே இவ்வளோ வெரைட்டிஸ்லாம், ஏன்னா அந்த ரேஞ்சில் நம்மளால் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியாது. ஸோ யாராலுமே அந்த ரேஞ்சில் இவ்வளோ வெரைட்டி ஒரு 70 பீசஸ் கொடுக்க முடியாது. இது ப்ளவுஸ், இது பல்லு. ஷாப்ஸில் போனீங்க அப்படின்னாலும் இருக்கிற ஒரு 20-30 பீஸில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின்ட் சாரியில் ரீசனபிளான ப்ரைஸில் இவ்வளோ கலெக்ஷன்ஸில் இருக்கிறதில் பெட்டராக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபுல் வியூவும் காமிச்சிடுறோம் உங்களுக்கு. பல்லு, ப்ளவுஸ், ஜாயின்ட் சாரீஸில் கலெக்ஷன்ஸ்லையும் சரி, குவாலிட்டிலையும் சரி, ப்ரைஸ்லையும் சரி நம்மளை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட்டால். ப்ளவுஸ் எல்லாமே காப்பர் ஜரி சாரி ப்ளவுஸ். ப்ளவுஸ் பல்லு, ப்ளவுஸ் உங்கள் அமௌண்ட் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்னாலும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கொடுத்து வச்சுருவாங்க தான். இது ப்ளவுஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சரியாக உடனே புக் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ப்ளவுஸ் உங்கள் அமௌண்ட் இல்லாமல் பே பண்ணுறேன்னு சொல்லி ஹோல்ட் பண்ண சொல்லாதீங்க, அது எங்களுக்கும் சங்கடம் உங்களுக்கும் சங்கடம். நீங்கள் எவ்வளோ ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பல்லு சாரி இது வந்து ப்ளவுஸ், இதில் இந்த இருக்கு இல்லையா பல்லு, நம்மளால் அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியலை. அதுக்கு காரணம் நம்ம கஸ்டமர்ஸ் தான், நம்ம எவ்வளவோ ஹோல்ட் பண்ணி வச்சு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. பல்லு, ப்ளவுஸ், 777-88 இப்போ இந்த அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறவங்கள்ட்டே நம்மளால் பேமெண்ட் வாங்க முடியல. இது ப்ளவுஸ், இது பல்லு. நமக்கு பொதுவாக அந்த மாதிரி இப்போ ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டு பேமெண்ட் வாங்குற மாதிரியான கேரக்டர் நம்ம கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏதோ சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், அந்த டைத்தில் நம்ம பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது ப்ளவுஸ், அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இப்படி இது பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களா பே பண்ணிட்டு ஓப்பன் வெயிட் பண்ணால் ஒரு 2-3 டேஸ் ஆனால் அவங்க பேமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு க்வெஸ்சன் மார்க்கே போடுவோம், அதுவும் அவங்க எதுவும் வேடிங்ஸில் எதுவும் சொல்கிறது கிடையாது, ஒரு க்வெஸ்சன் மார்க்கே நம்ம அதுக்கடுத்து தான் போடுவோம். ப்ளவுஸ், பல்லு. ஸோ நம்ம அதை ஹோல்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேமெண்ட் வாங்குறதுக்கான திறமை நம்மக்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மைண்ட் செட் எனக்கு எதுவும் கிடையாது, நம்ம அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது. ஸோ சிம்பிளாக அப்பப்போ புக் பண்ணுறவங்கள்ட்ட புக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தடுத்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வரதான் போகுது. ஸோ நீங்கள் அந்த டைத்தில் இப்போ இந்த கிடைக்கலைனாலும் நீங்கள் அடுத்து புக் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸ், இப்படி அமௌண்ட் இருக்குன்னு நம்ம ஹோல்ட் பண்ணும்போதே இது பல்லு, இது ப்ளவுஸ். அந்த டைத்தில் ஹோல்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து இதை விட பெட்டரான கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா இதை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அதை புக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ட்ரபிள் பண்ண தான் செய்கிறாங்க. அதனால் நம்மளால் எப்பயுமே பேமெண்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தான் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி வைக்கணும். இது ப்ளவுஸ், இது பல்லு. வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக எப்படி இருக்குன்றது தெரியும். சில்க் சரியே தோத்து போயிடும். ப்ளவுஸ், பல்லு, பல்லு, ப்ளவுஸ், ப்ளவுஸ்,
பிளவுஸ், பல்லு, பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் 350. எது வேணுமோ ஃபோன் நம்பர் சொல்லி என்கொயரி பண்ணுங்கள். இப்போ பல சாரீஸ் அனுப்பிச்சு அவைலபிலிட்டி செக் பண்ணுறவங்க இமேஜாக சென்ட் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு 10 சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படினாலும் 10 நம்பராக அனுப்புங்க. ஸோ எங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பல்லு, பிளவுஸ், நீங்கள் 10 ஃபோட்டோஸ், 20 ஃபோட்டோஸ்னு அனுப்பும்போது அதை அத்தனையும் நாங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவாக செக் பண்ண, அதில் கோட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நீங்கள் நம்பராக கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் உடனே உடனே ரிப்ளை வரும். பல்லு, பிளவுஸ் அதுக்கப்புறம் எந்த சாரி தான் புக் ஆயிருக்கான்ற கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுக்கலாம். 7801 பல்லு, பிளவுஸ் அதெல்லாம் ப்ளூ ஷேடு தான். ஸோ பிளாக் ஷேடு இதில் பெருசாக வரலை. பல்லு, பிளவுஸ் ஒரு சிலது தான், அதுவும் பிளாக்காக கிரேவா அப்படிங்கிற மாதிரி ஷேடில் தான் இருந்தது. ஸோ பியூர் பிளாக்காக எதுவும் கிடையாது இந்த வீடியோவில், பட் ஒவ்வொருத்தர் கன்ஃபார்மாக ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்து அந்த பிளாக் ஷேடே வேணான்றவங்க பிளாக் ஷேடே அவாய்ட் பண்ணிடலாம். இது பிளவுஸ், பட் இந்த மாதிரியான அதாவது பொதுவாகவே காப்பர் ஜரியாக இருந்தாலும் சரி, சில்வர் ஜரியாக இருந்தாலும் சரி, கோல்டன் ஜரியாக இருந்தாலும் சரி, பிளாக் கலர் தான் அந்த கலருக்கு நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். பல்லு, பிளவுஸ் பட் எடுத்துகிட்டு பிளாக் மாதிரி இருக்குது, என் வீட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் வித் கிரே ஷேடு தான், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு டார்க் கிரே தான் இது. இது பிளவுஸ் பல்லுவும் இருக்குது. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு பல்லு வித் பிளவுஸ் வித் பல்லு தான். பிளவுஸ் வருதுல ஒரு சிலதில் இந்த மாதிரி தனியாக தெரியாட்டினாலும் ரன்னிங் பிளவுஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. பல்லு, பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் 350 தாங்க. பிளவுஸ், பல்லு, பல்லு, பிளவுஸ், பிளவுஸ், பல்லு. இது பிளாக் கலர், இது கிரே ஷேட் கூட சொல்ல முடியாது, இது நல்லாவே ஒரு பிளாக் கலர் தான். இது பியூர் பிளாக், ஆனால் அதுலேயுமே ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இது சூரத்துலேருந்து வந்த ஐட்டம்ன்றதுனால அவங்களே ஸ்டிச் பண்ணால் தான் இந்த ப்ராடக்டே நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நிறையா சாரீஸில் ஒயிட் த்ரெட்டே யூஸ் பண்ணிட்டாங்க. பட் பீட்ஸுக்கு இடையில போகிறதுனால உங்களுக்கு தெரியாது, ஸோ பார்த்துக்கோங்க. இது நம்ம உங்களுக்கு மறைச்சி வச்சுலாம் சொல்ல எல்லா சாரீலையுமே நம்ம வீடியோ விரிச்சே தான் காமிச்சிருக்கோம். பிளவுஸ், பல்லு இதில் சொல்லவும் செஞ்சிட்டோம். இது மெட்டீரியலாக கொடுத்துருந்தா நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம், நம்ம ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். இது அவங்கள்டே ஸ்டிச் பண்ணி வாங்கினா தான் இந்த ப்ராடக்ட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு காப்பர் ஜரி வேணும் அப்படின்றதுனால இது பண்ணிட்டோம். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டே சேம் த்ரெட்டே தான் கொடுத்துருந்துருக்காங்க. சேம் த்ரெட் இல்லைனாலும் ஓரளவுக்கு கலர் மேட்சிங்கில் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ், பல்லு, ஸோ அது அதில் சங்கடப்பட்டுக்காதீங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் என்னென்ன சங்கடப்படுவீங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோலேயே சொல்லிடுறோம். அப்படி இல்லை பெர்ஃபெக்டாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கி கூட நீங்கள் உங்களோட டெய்லர்கிட்ட ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கூட ஒரு 20 ரூபா தான் போக போகுது. கலெக்ஷன்ஸ் ஒரு 900 ரூபாய்க்கு மேலே தாராளமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். பிளவுஸ், பல்லு இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடுங்க, பிடிச்சவங்க எடுத்துப்பாங்க.